நான் டாக்டர் சுபாஷினி, மகப்பேறு மருத்துவர், மணிப்பால் ஹாஸ்பிட்டல் சேலம்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம சுகப்பிரசவம் நடைபெற 10 எளிமையான வழிகளை நம்ம பார்ப்போம். அதில் முதல் வழிமுறை உங்களுடைய மைண்ட் செட். அப்படின்னா ஒரு சுகப்பிரசவம் ஏற்படுறதுக்கு உங்களோட மனதளவில் நீங்கள் உங்களை தயார்படுத்தி கொள்ளுதல் மிக முக்கியம். அந்த தயார்படுத்தி கொள்ளுதல் எப்போ ஆரம்பிக்கும்னா, நீங்கள் கன்சீவ் ஆன உடனே, நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிட்டீங்கன்னு தெரிஞ்ச உடனே அந்த நாளிலிருந்தே உங்களோட மைண்ட் செட்டை நீங்கள் ஒரு நார்மல் டெலிவரிக்கானதை கொண்டு வந்துடணும். இது எப்படி நடக்கும்னா, மோட்டிவேஷன் மூலயமா நடக்கலாம். ஸோ இந்த மோட்டிவேஷன் வந்து உங்களோட ஆப்ஸ்ட்ரிஷன், அதாவது உங்களோட மகப்பேறு மருத்துவர் உங்களுக்கு அந்த மோட்டிவேஷன் ஆரம்பத்துலேருந்தே கொடுப்பாங்க. அண்ட் உங்களோட ஃபேமிலி அண்ட் உங்களுக்கு செல்ஃப் மோட்டிவேஷன் நீங்களே பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம். ஆனால் இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய என்னென்னா, இந்த மோட்டிவேஷன் எப்பயுமே அப்சஷனாக மாறக்கூடாது. அதாவது எனக்கு நார்மல் டெலிவரி மட்டுமே வேணும் அப்படிங்கிற மனப்பான்மைக்கு வரக்கூடாது. அதுக்கான முயற்சிகளை நீங்கள் எடுக்கணும். இரண்டாவது, ஒன்ஸ் நீங்கள் உங்களோட மைண்ட் செட் ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களோட ப்ரெக்னென்சி பற்றியும் சைல்ட் பர்த் பற்றியும் நாலேஜ் டெவலப் பண்ணிக்கிறது மிக மிக அவசியம். ஸோ உங்களோட கரு உறுதல் எப்படி இருக்கும், இப்போ எல்லாமே படிச்சிருக்கோம், எல்லா விமனும் படிச்சிருக்கோம். ஸோ நிறைய பேர்த்துக்கு ப்ரெக்னென்சி எப்படி ஆகுது, அந்த குழந்தை வயிற்றுக்குள்ளே எப்படி வளருது, இது எல்லாமே நமக்கு நாலேஜ் இருக்குது. ஒரு 36 வாரம் வரப்போ எவ்வளோதான் நம்ம படித்து நாலேஜ் கெயின் பண்ணாலும் நமக்கு ஒரு பயம் வந்துடுது. ஸோ ஒரு 36 வார டைமில் உங்களோட ஆப்ஸ்ட்ரிஷனோட நீங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம். ஒரு உங்கள் பிரசவ காலம் எப்படி ஏற்படும் அப்படிங்கிற டிஸ்கஷனை ஏற்படுத்தி கொள்ளலாம். அப்போ உங்களோட ஆப்ஸ்ட்ரிஷன் உங்களோட உங்கள் ப்ரெக்னென்சியை பொறுத்து, வெதர் இட் இஸ் ஹை ரிஸ்க் ப்ரெக்னென்சி ஆர் லோ ரிஸ்க் ப்ரெக்னென்சி, அதை பொறுத்து உங்களோட வெஜினல் டெலிவரிக்கான வாய்ப்புகளை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. மூன்றாவது, உங்களுடைய உடல் எடை. ஸோ இதை சிம்பிளாக ஒரு கால்குலேஷனில் நம்ம பண்ணுவோம். இதுக்கு பேர் பாடி மாஸ் இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவோம். பாடி மாஸ் இண்டெக்ஸ் வந்து உங்களோட ஹைட்டையும் உங்களோட வெயிட்டையும் வச்சு கால்குலேட் பண்ணுறது. ஸோ சராசரியாக இந்திய பெண்கள் 18.5 25 இருக்கிற பிஎம்ஐயில் இருக்கிறவங்களுக்கு வெஜினல் டெலிவரி, அதாவது சுகப்பிரசவம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு மிக அதிகம். ஆனால் உடல் எடை அதிகரிக்க அதிகரிக்க வெஜினல் டெலிவரி ஆர் சுகப்பிரசவத்துக்கான வாய்ப்பு குறையுது. ஸோ சிம்பிளாக நீங்கள் அதை புரிஞ்சுக்கணுன்னா, உங்களோட உடல் எடையை நீங்கள் கன்சீவ் ஆகிறதுக்கு முன்னமே ஒரு 50-60 மெயின்டைன் பண்ணுறது மிக அவசியம். நான்காவது, மிக முக்கியமானது, உங்களோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. ஸோ நான் எல்லா வீடியோஸ்லையும் நான் சொல்கிற முக்கியமான விஷயம் என்னென்னா, ப்ரெக்னென்சி அப்படிங்கிறது நார்மல் ஃபிசியாலஜி. ஸோ அது ஒரு நோய் கிடையாது. ஸோ ப்ரெக்னென்ட் ஆனோடைய நீ ரெஸ்ட் எடு, எந்த வேலையும் செய்யாத அப்படின்னு சொல்கிற ஒரு மனப்பான்மை இப்போ நிறைய வந்துருச்சு. எனக்கு டயர்டாக இருக்குன்னு சொல்கிற மனப்பான்மை வந்துருச்சு. அப்படி இல்லாமல் ப்ரெக்னென்சிங்கிறது எல்லாத்துக்கும் இயற்கையாக நடக்கிற விஷயம். ஸோ அதை நம்ம நார்மலாக நம்மளோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸையும் அதே மாதிரி நீங்கள் பண்ணிக்கிட்டு ருட்டீன் ஆக்டிவிட்டீஸ் நீங்கள் பண்ணலாம். உங்களோட மகப்பேறு மருத்துவர் உங்களுக்கு சில வார்னிங்ஸ் சம்டைம்ஸ் கொடுத்துருப்பாங்க. உங்களோட நஞ்சு பொசிஷன் பொறுத்தோ, இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ளீடிங் ஏதாவது ப்ரெக்னென்சியோட ஆரம்ப நிலையில் ஏதாவது ஏற்பட்டிருந்தாலோ, அந்த மாதிரி ஒரு சூழலில் உங்களுக்கு ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. மற்ற எல்லா லோ ரிஸ்க் ப்ரெக்னென்சிஸ்லையும் நீங்கள் உங்களோட நார்மல் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸை பண்ணலாம். ஐந்தாவது, மிக முக்கியமானது, எக்ஸசைஸ். ஸோ எக்ஸசைஸ்னால் நீங்கள் ஜிம் போயிட்டு எக்ஸசைஸ் பண்ணணும், ஆன்டினேட்டல் கிளாஸ் ஜாயின் பண்ணுங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. சிம்பிளாக ஒரு மாட்ரேட் எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணால் போதும். அதில் நான் ஒரு 4 எக்ஸசைஸ் மட்டும் நான் சொல்கிறேன். இதை விட ஒரு பெரிய எக்ஸசைஸ் சுகப்பிரசவத்துக்கு இருக்குமானு எனக்கு தெரியல. அதில் முதல் நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சது வாக்கிங். ஸோ ஒரு நாளைக்கு 15-30 நிமிடங்கள் நடைப்பயிற்சி, அது வாரத்தில் 5-6 நாட்கள் கடைபிடிச்சா போதும். ரெண்டாவது, ஸ்குவாட்டிங். ஸோ நம்ம இந்தியன் சிஸ்டம் ஆஃப் டாய்லெட்ஸ், தட் இஸ் ஸ்குவாட் பண்ணி உட்கார்ற அந்த ஒரு மெத்தட் வந்து நார்மல் டெலிவரி, உங்களோட தசை நார்களை கீழே இருக்கிற பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸோட தசை நார்களை டைட்டன் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு வெஜினல் டெலிவரிக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ நீங்கள் ஸ்குவாட்டிங் டெய்லி ஒரு 20-30 ஸ்குவாட்டிங் நீங்கள் பண்ணலாம். மூன்றாவது, பட்டர்ஃப்ளை எக்ஸசைஸ். நீங்கள் நிறைய யூடியூப்பில் போட்டிங்கன்னா உங்களுக்கு பட்டர்ஃப்ளை எக்ஸசைஸ் பற்றி நாலேஜ் கிடைக்கும். சிம்பிளாக ஒரு 10-20 முறை கீழே தரையில் உட்காந்து காலை உங்களோட காலை மடக்கி ஒரு பட்டர்ஃப்ளை எப்படி தன்னுடைய சிறகுகளை மூடி விரிக்குமோ அந்த மாதிரி உங்களோட கால்களை மூடி விரிக்கிறது மூலிமா உங்களோட அங்கே பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸை நீங்கள் ஸ்ட்ரென்தன் பண்ணலாம். நாலாவது, பர்த் பால். ஸோ உங்களுக்கு எந்த லோரிஸ் ப்ரெக்னென்சியாக இருக்கிறப்ப 36 வாரத்துக்கு மேலே நீங்கள் பர்த் பால்னு சொல்லி அந்த பால் மேலே உட்காந்து சில ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ், பவுன்சிங் எக்ஸசைஸ் சிலதெல்லாம் நீங்கள் வீட்லேயே பாதுகாப்பான முறையில் கூட யாராவது ஒருத்தர் வச்சுக்கிட்டு நீங்கள் தாராளமாக பண்ணலாம்.